நடந்தது, திடீர்னு கிரக பிரவேசம்னு நம்ப முடியலையா? அதை நடத்த போற என்னாலயே அது கனவா நனவா நம்ப முடியலையே. ஏதோ ஆண்டவன் எனக்கு அப்பப்ப இப்படி ஒரு ரூட்டை காட்டிட்டு இருக்கான், நல்லதோ கெட்டதோ நானும் போயிட்டு இருக்கேன். என்னது வந்தோன்னு மொய் எழுதணும்யா, அப்புறம் தான் விருந்து. வெறும் உப்மா தான். இது வரைக்கும் உங்க குடும்பத்துக்கு 450 ரூபா மொய் எழுதியிருக்கேன், இல்ல எழுதி வச்சிருக்கேன்ல, செட்டில் பண்ணிடு, கூட சேர்த்து வச்சு பண்ணியா. டேய் கண்ணா, என்னப்பா கண்ணை கொஞ்சம் பெருசா வரையடா. எதுக்குப்பா? வீட்டை பாக்குறனுடைய கண்ணு நம்ம மேல படக்கூடாதுல்ல, இந்த கண்ணை பார்த்தோம்னா அவன் கண்ணு பவர் போயிடணும். சரி உங்கண்ணே வரைஞ்சிடறேன். பெரிய ஆளா வருவு போல் இருக்கு. தேங்க்யூ. நோ பார்மாலிட்டிஸ். ஊசினிக்கா இன்னொரு அழகா இருக்குப்பா. எப்பா என்னடா மகனே, எது வரைக்கும் படிக்கணும்? எட்டரை வரைக்கும். கை எட்டரை வரைக்கும் தானே? நைட் எட்டரை வரைக்கும்டா. பசிக்குதுப்பா? பசிக்குதா? வெரி குட், நல்லா பசிக்கணும்டா, அப்பதான் உடம்பு ஆரோக்கியமா இருக்குதுன்னு அர்த்தம். போயா? ஏன்டா நிறுத்திட்ட? ரெண்டு நாள வேலை செஞ்சு பெண்டு நிமிந்து போச்சு. சும்மாவா? மலையடி வாரத்துல இந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு கிரக பிரவேசம் பண்றனா என்ன விளையாட்டா? டேய் இப்பதானே காப்பி குடிச்ச, அதுக்குள்ள காப்பியா? அப்பா இதுக்குள்ள இருக்கிற காப்பி உனக்கு எனக்க. வெரி குட். என்னடா அதே போனட்ட வாசடிக்குதே? இருக்காதே, இது ஹார்லிக்ஸ் ஆச்சே. ஓ நீங்க ஹார்லிக்ஸ்? டேய் சவுண்ட் இல்லாம குடுறா. அண்ணே கிரக பிரவேசம் வச்சிருக்கோம், குடும்பத்தோட வந்து நிறைய மொய் எழுதணும். ஒருவேளை சொத்துக்கே வழி இல்லாம இருந்தவனுக்கு இன்னைக்கு சொந்த வீடு கட்டி விருந்துக்கு நம்மளையே கூப்பிடறானுங்க. என் குடும்பத்தை பத்தி நீங்க ரொம்ப பெருமையா யோசிக்கிறீங்க, பத்திரிகையை பிரிச்சு பார்த்தா நீங்களே பிரிச்சுக்குவீங்க. உங்க பேரை பாத்தீங்களா, முதல் வரிசையிலேயே போட்டிருக்கேன். இதுல இருந்து நம்ம ஃபேமிலியில உங்க பேருக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருப்போம் நீங்க புரிஞ்சிருப்பீங்க. புரியுது புரியுது. 10 பேருக்குள்ள அவன் பேரை போட்டிருக்காங்கன்னா 1000 ரூபாய் முயற்சி எதிர்பார்க்கறாரு. அப்பா அவருக்கு புரிஞ்சு போச்சு. இங்கேயே உட்காந்து எப்படி நாலு தெரு போவானா? என்னடா நாலு தெருக்குறேன்னு அசிங்கமா பிச்சைக்கார மாதிரி பேசுறேன். நாலு வீடுன்னு கௌரவமா சொல்றேன். நம்மளை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஒண்ணு தானே? அது வாஸ்தவம் தான். ஒய் பணம் எல்லாம் வீடு வந்து சேர வரைக்கும் எனக்கு தூக்கு வராதே. பாப்பா தாரதே, ஒய் பணம் ₹1001, முதட்டூர் பேட்டை பழனி ₹501, பணமரத்தப்பட்டி சென்றாயன் ஒரு பித்தளை குத்துவிளக்கு, சின்னமரத்தப்பட்டி சகோதரர்கள் சுருளி ராஜா ₹500 மொய் பணம். ₹1000 இதுல ஊர் பேர் வேற சொல்லணுமா? பெரிய போர் பந்தர்ல பிறந்தவன். 300 ஆள் தான் ரொம்ப சின்னதா போச்சு. இல்ல நானும் பெருசா தான் பார்த்தேன், ஆனா நானும் என் பையன் தானே, மெயின்டைன் பண்ண முடியாது பாருங்க. ஆனா அவனுக்கும் தனி ரூம் இருக்கு, அங்க பாருங்க. அங்க அவன் ஆடலாம் பாடலாம், ஆத்திர அவசரம்னா போய்க்கலாம். அங்கேயும் பாத்ரூம் இருக்கு, அட்டாச் பாத்ரூம். இது இருக்குன்னா கூப்பிடுறமா இல்லையான்னு கவலைப்பட மாட்டானுங்க. குடும்பத்தோட வந்து இறங்கிடுவானே கிரகம் பிடிச்சவனுங்க. உங்களை சொல்ல மச்சா, நம்ம சொந்தக்காரங்க அவனுக்கு தனியும், அவனுக்கு ஆதரவு வந்துச்சுன்னா போறதுக்கு பாத்தா. வீடு கட்டி கிரக பிரவேசம் பண்ணி ஹவுஸ் ஓனர் நானே இன்னும் ஆரம்பிக்கல, நீ ஆரம்பிச்சா மச்சா. வந்தா போனா ஒண்ணும் பண்ணல, நீ வருத்தப்படக்கூடாது. அதுக்கே அதான் வந்தது போயிட்டேன். நம்ம சொந்தக்காரனாலே நாத்தம் முடிச்சோம் மச்சா. மச்சா இது சாப்பிடற இடம், இந்த ரைட் சைடுல இருக்கிறது சமைக்கிற இடம், மாடர்ன் கிச்சன். இன்னும் பினிஷால போல் இருக்கு. அதே இந்த டைல்ஸ் எல்லாம் ராஜஸ்தான்ல இருந்து வரணும்ல. கில்ஸ் பாருங்க பின்னாடி மலைகள் ரொம்ப பிரமாதம். அதுதானுங்க, குன்று மேல் இருந்தால் குமரன், அவன் காலடியில் இருந்தால் எதிர்காலத்தில் குபேரன். அதான வாஸ்து. திட்டமே திட்டங்க. இந்தாங்க 500 ரூபா உபயோகிச்சுக்கங்க மச்சா. வாங்க 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 கவுன்சிலர் ஐயா, வாங்க வாங்க. ஏன்பா நம்ம ஊர்ல கிரக பிரவேசம் நடக்குது, அந்த சந்தோஷமான சமாச்சாரத்தை கலந்துக்கிறதுக்கு இந்த கவுன்சிலர் காசு இருக்காதா? அதுக்கு இல்லைங்க, நாங்க சிம்பிளா எங்க சொந்தக்காரங்களை மட்டும் கூப்பிட்டோம். அப்போ என்ன என்ன அண்ணிய நினைச்சிட்டீங்களா? ஐயோ இல்ல, உங்களெல்லாம் இந்த சின்ன ஃபங்க்ஷனுக்கு. இந்த ஊர்ல நல்லது கெட்டது எது நடந்தாலும் அலையாத விருந்தாளியா அங்க நான் இருப்பேன். இந்தாப்ப தம்பி, என் பேர்ல 1000 ரூபாய் முய எழுதிக்கோ. இன்னால் கவுன்சிலர். இங்க வா இங்க வா, எங்களுக்கு தெரியாதா மைக்ல என்ன பேசணும்ட்டு. அன்பார்ந்த சகோதரர். என்னாச்சுப்பா, பைக் ஏதோ கட்டாயிருச்சு. அப்படியா? சரி சரி. மாடு மாடு யாரு பண்ண மாடு மாடுக்குறது? ஐயோ உங்களை இல்லைங்க, உண்மையிலேயே பசுமாடு வந்திருக்கு. மூத்த எங்க கட் செய்தாலும்
பேசுவோம், அதை நாங்கள் ஃபேஸ் செய்வோம். நாங்கெல்லாம் பேப்பரே படிக்கிறது இல்லையா? ஒய்ப்பணம் திருடுறதுக்குனே ஒரு கும்பல் சுத்துவது எங்களுக்கு தெரியும்டா. என்ன விட்டுருங்க. யாரா நீ? அவங்களுக்கு தெரியுங்க. தெரியும்னா அவங்களோட சொந்தக்காரனா? இல்லைங்க, இந்த வீட்டுக்கு சொந்தக்கார. அப்ப அவங்க? நாங்க வாடகைக்கு வந்திருக்கோம். என்னது, வாடகை வீட்டுக்கு கிரகப்பிரவேசமா? வாடகைக்கு வர்ற வீட்டை கிரகதாயம் பண்ணக்கூடாது, கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடாதுன்னு சொன்ன. ஆமா, இன்னைக்கு வர மொய்ப்பணத்தை வச்சுதான் இந்த வீட்டுக்கு அட்வான்ஸா கொடுக்க போறோம். மகனே, நீ பாஸ் ஆயிட்டடா. தேங்க்யூ. பால்காரரே, இந்த இடத்துல முன்னாடி ஒரு கேட்டிருந்து நீங்களே சத்தியமணி சொன்னா கூட எவனும் நம்ப மாட்டான். கட்டிடக்கலையிலே மக அப்படி கைதேர்ந்தவனாய்தான். அப்பா எப்படி? சூப்பர்ரா, உனக்கு இருக்கிற திறமைக்கு கவர்மெண்ட்லயே மேம்பால கான்ட்ராக்ட் எடுத்து கட்டலாம். தேங்க்யூ. பாத்து குடு. ஐயோ, இந்த காடுகிற கக்கசிக்குனா எப்படி பண்ணுவாங்க? இந்த பாருங்க, இங்கேயோட உங்க கஷ்டம் எல்லாம் கடைசி கட்டத்துக்கு வந்துருச்சு. அட, என்னங்க நீங்க, இருந்தது ஒரே ஒரு வாசப்படி, அதே அனார்கள் மேல என்ன உள்ள வச்சு கட்டிப்பிட்டிய, இப்ப எப்படி நான் வெளியில பிறகு உள்ளுக்கு வர்றது? யோ, பக்கத்து வீட்டுல வாசல் இருக்குல்ல, வெளியே போக வர அதை யூஸ் பண்ணிக்க. அதுதான் வாசப்படி உங்க ரெண்டு பேருக்குமே நல்லது. வாடா போகுந்த. என்னது இது, பக்கத்து வீட்டு வாசல நம்ம கூட ஜாயின் பண்ணி விட்டு போறோம்? ஏன் அண்ணாச்சே, ஏன் அண்ணாச்சே, ஏய் யாமல எப்படி கணக்க? ஒண்ணுமில்ல, கொஞ்ச நாளைக்கு உங்க பின் வாசல நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதை முடி, ஆறு மாசம் ஆச்சா? ஏன் வாசுதான் இவன் தான் முடிச்சனும். அப்ப ஒரு வேலை பண்ணுங்க, ஏன்னா உங்க வீட்டு கிணத்துல இருந்து எனக்கு ரெண்டு குடம் தண்ணி குடுக்குறீங்க. அதை முடி, வருஷம் உள்ளாச்சா? ஏன் வாசுதான். ஆமா, பக்கத்துல எங்க போயிட்டு இருக்கீங்க? அவன் வீட்டுலதான் காசு கொடுத்து தண்ணி வாங்க போறேன். ஏன் வாசுதான். உனக்கே ஓவரா தெரியல. அழகான அசின் பக்கத்துல அசிங்கமான எங்க அப்பாவோட மூஞ்சா, என்னாலே தாங்க முடியல. சாரி அசின், எங்க அப்பாவோட தொழில் தலை பக்கத்துல எங்க அப்பாவோட தலையா? அதெல்லாம் ரொம்ப டூ மச். மூஞ்ச பார்க்க முடியாம எங்க அண்ணனே இந்த சரி திரும்பிட்டாரு. செல்லும் வணக்கம் தலைவரே. ஏன்பா, இந்த பம்பரக்குடி சாமியாருன்றாங்களே, அவர் எப்படி? கேட்க வேண்டிய இடத்துல தான் கேக்குறீங்க தாயி. என் பேரு செல்லத்தாயி, எங்க ஊரு மாத்தூரு. எங்க ஊர் பூரா பம்பர சாமியார பத்தி தான் பேச்சு, எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்கிறாரமே. பேரு ஊரு எல்லாம் ஓகே, சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கிறீங்க. நானே அவரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நல்ல வேலை கிடைச்சிருக்கு. என் பொண்ணு கல்யாணம் ரொம்ப நாளா தடப்பட்டுகிட்டே போகுது, அத பத்தி தான் கேட்கணும். அவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா எப்ப கல்யாணம் ஆகுதுன்னு மட்டும் இல்ல, எப்ப குழந்தை பிறக்கும், அது ஆனா பொண்ணான்னு கூட கரெக்டா சொல்லிடுவாரு. ஐயா, இத கேக்குறப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சரி, பேரு செல்லத்தாயி, ஊரு மாத்தூரு, பச்சை புடவை, பழுத்த ஆரஞ்சு பழ கலர்ல ஜாக்கெட்டு, நெத்தில பழைய ஒரு ரூபாய் காயின் சைஸ்ல குங்குமம். சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கா? சாயங்காலம் சம்பளத்தை வாங்கிப்போ. கொஞ்சம் போட்டு கொடுங்கண்ணே. டேய், போட்டு கொடுக்கறதாண்ட உண்மையில, அதை கேட்டு சொல்றது ஏ வேலை? ஏங்க, இந்த பம்பரக்குடி சாமியார்ன்றாங்களே, அவர் எப்படிங்க? வாங்க வாங்க, தோகனை வாங்கிங்க சீக்கிரம். எப்படி ஜனம் பாருங்க, என்ன சக்தி வாய்ந்த சாமியார் இருக்கு. அது என்ன பம்பரக்குடி? அது சொல்றதுக்கு தான் வந்திருக்கேன். இந்த பாருங்க, குருஜி கிட்ட யாரும் குறுக்கு கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. தட்சணைய நீங்க வச்ச உடனே நான் பம்பரத்தை எடுத்து சுத்துவேன். பம்பரம் எவ்வளவு நேரம் சுத்துதோ அதுதான் உங்க டைம். பம்பரம் கீழே விழுந்துருச்சுன்னா நீங்க கிளம்பிடணும். என்ன, எல்லாருக்கும் புரிஞ்சுதா? டோக்கன் பிரகாரம் எல்லாரும் உள்ள வாங்க பாப்போம். கும்பிடுறேன் சாமி. வாசல தாயி, மாத்தூர்ல இருந்து வரையே அங்க சிவமலையா இருக்குமே, இன்னும் ரெண்டு நாளைக்கு அங்க மழை நிக்கவே நிக்காது.
செல்லத்தாயி போய் சேர்றதுக்கு ரெண்டு நாள் ஆகும்ல? என்ன குழங்கி குழங்கி அழுகிற மாதிரி இருக்கே. ஸ்டாப் பண்ணு. அழுது போவோம், தட்சணை வேணுமா? ஏய் கஷ்டப்பட மிரட்டாதே. உன் பொண்ணுக்கு ரொம்ப நாளா கல்யாணம் அமைஞ்சு வர மாட்டேங்குதுன்னு கவலைப்பட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரமே மாப்பிள்ளை அமைஞ்சு வருவான்னு பம்பரம் சொல்லுது. பம்பரம் சொன்னா கரெக்டா இருக்கும். உங்க கிராமத்துக்கு நேர் தெற்கு திசையில இருந்து மாப்பிள்ளை வருவான், கவலைப்படாத. ஐயோ, எங்க கிராமத்து தெற்க பூரா வனங்காடால இருக்கு. அதாமா, மாப்பிள்ளை ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வருவான்னு சொன்ன. நீ வேணா பாரு, தை மாசம் கல்யாணம் நடக்கும், மாசி மாசம் பொண்ணு வாந்தி எடுப்பா, எண்ணி பத்தாவது மாசம் உன்ன மாதிரியே அழகான ஒரு பேச்சு பிறப்பா. ஆனா நேச்சுரல் டெலிவரி கிடையாது, சிசேரியன் தான் ஆயுத கேஸ். ஆயுத வந்து பம்பரம் சொல்லுதுல, அங்க பாரு சாமி. என் சின்ன பொண்ணுக்கு பம்பரம் என்ன போச்சு, கிளம்புமா? இது போதும் சாமி, என் பேச்சுக்கு தொட்டில் வாங்கிட்டு நான் ஊருக்கு போறேன். ஏண்டா ஏதோ கேட்ட பதில் சொல்றதுல ஏன் கட் பண்ணி விட்ட? அந்த சின்ன பொண்ணு மேட்டர் பத்தி நம்மளுக்கு ஒண்ணும் தகவல் வரலையே, என்ன சொல்லுவ? ஃபியூச்சர்ல பெரிய ஆளா வரும் நினைக்கிறா தானே? நெக்ஸ்ட் அடுத்தது யாரு? சீக்கிரம் உள்ள வாங்க. அடுத்தது நான் தாங்க போவேன். உங்க வயசுல நீங்க எப்போனாலும் போலாம். எனக்கு சின்ன வயசுல நான் போயிட்டு வந்துறேன். போங்க மகனே. கலெக்ஷன் எவ்வளவு ஆச்சு? 1500 தான் ஆச்சு. சினிமா மாதிரியே ஜோசியத்தையும் எல்லா டிவிலையும் போட்டுறான், எல்லாரும் அதுலயே பாத்துக்கிறேன், இங்க ஒண்ணு வர்றதில்ல. சாமி வணக்கம். சாமி போகணும் சாமி, நான் அவசரமா போகணும். டோக்கன் வாங்கல சாமி, மன்னிச்சுங்க. டோக்கன் வாங்கலையா? அப்புறம் நாங்க எப்படி சொல்றது? பம்பர் சொல்றேன் மகனே, நான் சுத்தரம் பாரு. தம்பி, பம்பர் என்ன சொல்லுதுன்னா, நீ எல்லாருக்கும் நல்லது செய்வ, ஆனா மத்த எல்லாரும் உனக்கு கெடுதல் பண்ணுவாங்க. உங்ககிட்டயே நல்லா வாங்கி திம்பான், ஆனா கழுவுற கை காயறதுக்குள்ள வெளியில போய் உன்னை பத்தியே தப்பா பேசுவான். உண்டா இல்லையா? உண்மை சாமி, நீங்க சொல்ற மாதிரிலாம் நடக்குது சாமி. நீ வெள்ள உள்ள படைச்சவன், அதோட உனக்கு தன்னம்பிக்கை ஜாஸ்தி. நீ வேண்டா பாரு, இன்னும் கொஞ்ச நாள்ல நீ நினைச்சிட்டு இருக்கிற காரியம் நல்லபடியா நடக்கும். நீ ஓன்னு வரப்போற, அப்போ உனக்கு டைம் இருந்தா வந்து பாரு, இல்லைனாலும் பரவாயில்ல. சாமி எல்லாம் ஆசிரியரே கேட்ச். தம்பி இப்ப நீ கேட்ச் பிடிச்சியே, இது எலும்பு சம்பளம் இல்ல, உன்னுடைய எதிர்காலம். பம்பரத்துக்கும் உங்களுக்கும் ரொம்ப நன்றி சாமி. போடா போய் நல்லா இருப்பா. தகவலே வரம்ப எப்படி இப்படி கலகுற? ஆனா இவ ஒரு ஜெனரல் கமாண்ட்மெண்ட்ப்பா. இப்ப நான் சொன்னே, அது எவ்வளவுக்கு சொன்னாலும் பொருத்தமா இருக்கும். சொன்னேன் அப்படியே அழுதே போறா பாரு, அதுதான் ஜோசியம். பாய்க்கிலே பேசுற, உன் நேரம் என்னைக்கு ஓ ஆக்கிலே போதுன்னு தெரியல. அடுத்து நான் தாங்க போகணும். நமக்கு நேரம் சரியில்லைன்னு இதுலயே தெரிஞ்சு போச்சு. இதுல என்னத்த போய் குறிய கேக்குறது? நேரா போய் ராப ராப அடிச்சுட்டு குளத்தை கூச்சிட வேண்டியதுதான். நீங்க சொல்றத வச்சு பார்க்கும் போது பம்பரை என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கும் உங்க பங்காளிகளுக்கும் அடிக்கடி வெட்டு குத்து நடக்கும் போல் இருக்கே. இந்த அடிதடி எல்லாம் நடக்காம இருக்கணும்னா உடனடியா நீங்க ஐயனாருக்கு ஒரு ஆடு வெட்டி பொங்க வைக்கணும். மனுஷனை நாங்களே வெட்டிடுவோம், கடை வெட்டணும் முறை சொல்லணும்ல. முறை சொல்ல நாங்களே எங்க புள்ளைய அனுப்புவோம்ல. அப்பா என்னப்பா, என்ன பயமா இருக்கா? இல்ல எனக்கு பயமா தான் இருக்கு, ஆனா கடை வெட்டுறதுக்கு போனாதான் ஆட்ட தலைக்கறி கொடைக்கறின்னு பாட் பாட்டா சாப்பிட முடியும். கரெக்ட், அதுக்காக கிடைக்கிறதுல நீ அமைக்கிறாரு. அப்பா எனக்கு எடுத்துருவா, உனக்கு கொஞ்சம் மூளை கொண்டு. இந்த இன்ஸ்பெக்டர் சௌந்தரராஜன் என்ன கேட்க நினைச்சியா? நினைக்கிறது அதான் உண்மை. எங்களை கேட்டா நாங்க என்ன சார் சொல்ல முடியும்? நான் போனதை வந்தப்ப என்ன சொன்னேன்? இங்க எத்தனையோ பேர் வர்றாங்க, நாங்க என்னென்னமோ சொல்றோம், எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருக்க முடியுமா? உனக்கு புடுங்கலங்க, அதை சொல்லியா? 29ல எனக்கு ப்ரமோஷன் சொன்னேன், இன்னைக்கு தான் 29. ஆனா நேத்தா என்ன சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, என் பொண்ணு அம்மா வீட்டுக்கு போயிட்டா. நான் எங்க அம்மா வீட்டுல போய் சாப்பிட்டு வந்து நினைக்கிறேன், இதுக்கு பதில் சொல்லியா? டீவா அந்த எஸ்ஐடா, இவனுக்கு தானே 29 ப்ரமோஷன் அடிச்சு விட்டோம். இதுக்கு தான் தேதி எல்லாம் சொல்லி ரிஸ்க் இருக்காங்க சொன்னேன், கேட்டீங்களா? காசை திருப்பி கொடுத்துருங்க. டேய் பேச வர, இவன் சும்மாடா கேஸ் பலூனு புடிக்கிறோம் பாரு. நான் என்ன சொன்னேன் நீங்க சொல்லுங்க சார். மறுபடியும் என்ன கேக்குறியா? 29 எனக்கு ப்ரமோஷன் இருக்குன்னு சொன்னியா இல்லையா? தம்பி இந்த பம்பரத்தோட லாங்குவேஜ் இருக்கு, அது தனி. அதை எப்பவுமே நாம சரியா புரிஞ்சுக்கணும், நம்ம சௌகரியத்துக்கு நம்ம அதை அர்த்தப்படுத்திக் கூடாது. 29 என்ன, 20ஆம் தேதி 9வது மாசம்னு அர்த்தம். இன்னைக்கு தேதி 29 தான், நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா மாசம் 2 இல்ல, இடையில 7 மாசம் இருக்கு. இந்த 7 மாசத்துல பம்பரமா பார்த்து தெரு தெருவா பிச்சு ஏறாலும் எடுக்கணும், ஆனா ப்ரமோஷன் கன்ஃபார்ம். சாரி அபவுட் 10.
எப்படிப்பா இப்படி? இப்படி தானா அப்படி? ஓ அப்படியா? ஹலோ, லோக்கல் டிவி சேனல்ல ராசிபலன் சொல்லியா? கொஞ்சம் வேலையா இருந்துச்சேன், நாளைக்கு காலையில் சொல்லணுமா? ஆட நீங்களே சொல்லிக்கங்க. ஆமா, சிம்மராசிக்கு சொன்னதை விருச்சிகத்தில் போட்டுருங்க, கும்பத்தில் சொன்னதை கன்னிராசியில் போட்டுருங்க. ஆனா ஆமாங்க, இவ்வளவுதாங்க ஜோசியம். இல்லை இனிமேல் நான் வேண்டாமா, நீங்களே சொல்லிக்கிறீங்களா? அண்ணா, தொழில் ரகசியத்தை சொல்லி கொடுத்து தப்பா போச்சு. வாத்து மடையாங்க மனசு தத்திக்கணு. நான் எதுக்குடா பதட்ட போறேன்? எங்க அம்மா செத்தனைக்கே நான் அம்மா ஹோட்டல வான் கோழி பிரியாணி சாப்பிடுவேன். அப்பா அப்பாவுக்கு அப்பா கட்டில கீழே வந்து மூச்சு பேச்சுல இப்படி கிடைக்கிறாரு. டாக்டர் கிட்ட டாக்டருக்கு சொல்லி இன்னும் சொல்லலடா. அப்பா திக்குனாயி போச்சு, இப்பதானே எனக்கு உசுறு வந்தது. ஒரு குட் நியூஸ்.